ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபேக் ஐடி கண்ணாடி திரட்டுறது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபேக் ஐடி ட்ரோல், அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சிம்ப்ஸ் எல்லாம் வந்து பிடிக்க போறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், போமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவோம். சி, ஒரு பேஜ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம். பேர் என்ன வைக்கலாம்? ஜேம்ஸ் குமாரி, ஜானகி குமார், ஜானகி குமரேசன் வச்சிருக்கோம். ஜேகே, ஜானகி குமரேசன், ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஜானகி குமரேசன் பயோ என்ன வைப்போம்? ஏதாச்சும் கிரிஞ்சா போமா? டேடிஸ் லிட்டில் கேர்ள், லிட்டில் பிட்ச், டேடிஸ் லிட்டில் பிட்ச், விச் மீ ஆன் ஜான்வரி 27 வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, டேடிஸ் லிட்டில் பிட்ச் அவன் வர மாட்டான். லேட்டிஸ் லிட்டில் பேபி கேர்ள், கேர்ள் யூ பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள், கூட ஒரு ஹார்ட். அதுக்கப்புறம் லவ் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேடிஸ் லிட்டில் பேபி கேர்ள், விஷ் மீ ஆன் ஜான்வரி 27, சிங்கிள், லவ் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு ஒரு டிபி வைக்கணும். என்ன வைக்கலாம்? பேச போம. இப்போ பாடுறோம், இப்படி இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதே டிபியா வச்சிடும். ஓகே, அப்ளை இருக்கும். மெசேஜ் பண்ணானா அவனை விட கேவலமானவன் எவனுமே இருக்க மாட்டான். இது ரைட், நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அடா நல்லா இருக்கியா? ஓகே, இது வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? காட்டுறது இல்லையே அப்படி இன்னும் இன்னும். ஓகே, டூ வீக்ஸ் லேட்டர் அக்கௌண்ட் என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போமா? 140 ஃபாலோவர்ஸ் ரெண்டே வாரத்தில். அப்புறம் ஒரு போஸ்ட் வேறு போட்டிருந்தேன் நண்பர்களே, ஃபேஸ் ஆப்பில், ஃபால் இன் மை ஐஸ், சாரி ஐஸ். ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பாருங்கள், ரெடி டு மிங்கிள், ஹாட் ஃபயர், எஸ் சம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இன் யூர் ஐஸ். தேங்க்ஸ், love you babe, yes some magnetic force in your eyes. ஒருத்தர் ஸ்மார்ட் வைக்கு உண்மையிலே ஸ்மார்ட் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அவர் பேரை மட்டும் காட்டி அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து சிம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து நான் எடுத்து காட்டுறேன். போய் ஜாலியாக இருக்கும். ஃபேக் ஐடி ப்ராங்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபன் பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரியும் 9+ இதெல்லாம் என் அக்கௌண்ட்லேயே இருக்காது. எங்கேருந்துடா வாரீங்க நீங்களாம்? நண்பர் விஜய் கோயம்புத்தூர், நல்லா இருக்கீங்களா? இதே வழியெல்லாம் பார்த்துட்டு தெரியல. நீக் ஐடின்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பயோவும் போட்டோவும் பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. சரி ரைட்டு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை போல ஃப்ரெண்ட்ஸ், நானும் நிறைய வாங்கியிருக்கேன். சரி ரைட்டு, ஃபர்ஸ்ட்லேருந்து போவோம். நிறைய மெசேஜஸ் வந்துருக்கு. ப்ரைவசி ரீசன்காண்டி யூசர் நேம் வந்து பிளர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானுங்க. ஒரு விஷயம், இன்னும் கொஞ்சம் சொல்லையா? சொன்னேன் ஹாய், ஹலோ, யாரு யாருன்னு தெரிஞ்சாதான் பேசுவீங்களா? யாருன்னு தெரிஞ்சாடா பேச முடியும். அப்புறம் எப்படி? ஜஸ்ட் பேசலாம். ஓகே, யூ ஆர் ஃப்ரம் சென்னை, யூ திருநெல்வேலி, திருநெல்வேலியா? ஓகே, என்ன பண்ணுறீங்க? ஒய் அண்ணா, ரைட்டு, பாய். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நீ கொடுக்குற மரியாதையை ஜஸ்ட்டு பேசலாம்ன்றது வந்து இதுதான் நீ பேசுற. ஓகே, நெக்ஸ்ட், ராங்லி சென்ட், ராங்லி சென்டுனே ஆரம்பிக்க வேண்டியது சாட்டை. ராங்லிசன்னா அன்சன் பண்ணுறா மூதேவி. நெக்ஸ்ட் ஒன், அழகா இருக்கீங்க, தேங்க்ஸ், தேங்க்ஸ். க்ரஷ், க்ரஷ்ஷா? யாரு? நீங்க தான். என்னடா என்ன க்ரஷ்ன்ற நீ? என்னடா என்ன வந்து க்ரஷ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ரிப்ளை வரலா? ரிப்ளை வரலன்னதும் க்வெஸ்டின் மார்க். நானா? ஒய், ரொம்ப க்யூட்டா இருக்கீங்க, தேங்க்ஸுங்க. ஃபேஸ் ஆப்ல பாங்க, இருக்கு ஃபேஸ் ஆப்லன்னு சொல்லியும் புரியாமல் இருந்தால் பண்ண அனம்பலன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, அட்ராக்டிவ், க்யூட்னஸ் ஓவர்லோடு. ஹாய், 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 என்ன பண்ணுறீங்க? என்னமோ பண்ணுறேன், உனக்கு என்ன? ஏன் கோபம்? பேச பிடிக்காதா?
மெசேஜ் பண்ணவா கோவலாம் பட மாட்டீங்களே, அழகா இருந்தா யாரு அழகா இருந்தாலே யாரு கூடயும் பேச மாட்டீங்கண்ணா. அட நானா அடக்கிருக்கு பயலே, போட்டல் இருக்கிறது நீங்க தானே இல்லையா? நான் தான் நான் தான் நான் தான். அப்புறம் என்ன அழகு தான், இதுக்கு மேல அழகு எங்க போறது? இது ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, பட் நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் பாபு. நீங்க என்ன பண்றீங்க, இவ்வளவு ரசிக்கிறீங்க என்னைய? இது வந்து புது ஆளு ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து நிறைய சிலம்பு சாம்லாம் பண்ணாரு, அதுக்கப்புறம் அதெல்லாம் அன்சன் பண்ணிட்டாரு. கிஸ் மோஜி அனுப்புனான், என்ன கிஸ் மென்டல் தைரின்னு அனுப்புனேன், என்ன திட்டுற அப்படின்னு அனுப்புனாரு, அதெல்லாம் அன்சன்ட் ஆயிடுச்சு. பின்ன இப்படிதான் யாருன்னு தெரியாத பொண்ணு கிஸ் பண்ணிவியா லூசு கூதின்னு அனுப்புனேன், டே நீ ஃபேக் ஐடியான்னு கேட்டான். அதுக்கப்புறம் அன்சன் பண்ணல போல, அதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறியா ப்ரோ? யாரு சொன்னா சார் நீ நடிக்கிறப்ப நான் நடிக்க மாட்டேனா? பொண்ணு எப்படி மெசேஜ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன புண்டைக்கடா கிஸ் கொடுத்த? இட்ஸ் ஓகே நண்பா, இட்ஸ் ஓகே நண்பா. ஃபேக் ஐடி நம்ம அடி வாங்குறது நார்மலான விஷயம், அது நான் செட்டிங்கில் மாற்றி வச்சுருக்கேன். டபுள் டேப் பண்ணால் கிஸ் எமோஜி, டபுள் டேப் பண்ணால் கிட்ஸ் எமோஜி வர்ற மாதிரி. அப்படிலாம் பண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? டபுள் டபுள் டேப் பண்ணால் வந்து கிஸ் எமோஜி வர்ற மாதிரி. எனக்குலாம் வெறும் ஹார்ட்டிங் தானே வரும், இப்படியெல்லாம் சமாளிக்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படிலாம் முட்டு கொடுக்குறான், டே நல்லா வருவே, நான் ஒரு யூடியூபர் ப்ரோ, யார தம்பி நீங்கள், கொஞ்சம் மரியாதை வருது, எக்ஸ்போஸ் பண்ணிடுவோமோன்னு. உங்களை ட்ரோல் பண்ணிக்கவா வித்தவுட் ஷோயிங் நேம்? தீபக்கா? நான் தீபக்லாம் இல்லைடா. நோ நோடா, டே நான் இல்லை, டே இல்லைடா ஸ்ட்ரேஞ்சர், நான் இல்லை, நான் பண்ணுவேன் ப்ரோ. என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது, நீயாக தான் வந்து மாட்டின. ஓ யூ ஃப்ரம் ஃபேஸ் ஆப்பில் பண்ண பிக்கிடாது, இதை கூட பொண்ணு நம்புறீங்களேடா? நாட் யுவர் ஃபேஸ்டா, நேம் தான், நேமை பார்த்து தான் வந்தேன். சரி ப்ரோ, ட்ரோல் பண்ண பெர்மிஷன் கொடுக்குறேன் ப்ளீஸ். நோடா, நீ ஏடா பெர்மிஷன் கொடுக்கறது? ஆ கிஷமோஜி அனுப்புற நீ, போடா பொறுக்கி. இதைப்பா எனக்கு ரொம்ப வினோதமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹே ஹாய், யுவர் மாம் மேக்ஸ் டீச்சரா? எப்படிலாம் ஆரம்பிக்கிறான் பார்த்தீரா ஃப்ரெண்ட்ஸ், எப்படிலாம் ஒரு சாட்டை ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பேஷண்ட்டை வர சொல்லுங்க. சாப்பிட்டாச்சா? ஃபர்ஸ்ட் மெசேஜ் சாப்பிட்டாச்சா? குட் மார்னிங். பேச மாட்டியா? குட் மார்னிங். பேசுவியா மாட்டியா? ஹூஸ் திஸ் ப்ரோ? பேச மாட்டியா? வரல வரல. இந்த உசுர எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சை ஹாய், தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங். ஷால் வி பி ஃப்ரெண்ட்ஸ்? யாரு? தேங்க்ஸ் ரிப்ளை பண்ணதுக்கு. ஐ ஆம் ஜனா. உங்கள் நேம் ப்ரொஃபைலில் இருக்குமே. ஓ ஓகேங்க ஜானகி, என் நேம் உங்கள் நேமில் இருக்கு. ஜனா ஜானகி. சரிங்க, சாப்பிட்டு வரேன். ஆன்லைனில் இருப்பீங்களா? ஓகே. ஹாய் இருக்கீங்களா? வந்துட்டேன், பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டான். சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னேங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? ஓகே தேங்க்ஸ். என்ன பண்ணுறீங்க? எந்த ஊர்? சென்னை. நீங்கள் பொள்ளாச்சிங்க, என்ன பண்ணுறீங்க? குணா ஸ்லீப், குட் நைட். அதுக்குள்ளேயா கொஞ்சம் நேரம் பேசலாம்ல? நோ அண்ணா. அண்ணாவா? ஒய் சேட்? அண்ணாலாம் வேண்டாம் ப்ளீஸ், ரிப்ளை சூன் ப்ளீஸ். ஒய் நோ அண்ணா? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ப்ளீஸ் அண்ணா வேண்டாம், பேசுப்பா. ஹே வீடியோ கால், ஆடியோ கால், கால் பண்ணாதீங்க, நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் பேசுங்க ப்ளீஸ். டோன்ட் கால் ப்ளீஸ். ஹாய் ஹாய், என்னப்பா பிஸியா? ஹாய் போய் ரிப்ளைப்பா. என்னடா பேச மாட்ற? என்ன பேச மாட்டியா? டே நான் ஃபேக் ஐடிடா, ஆளை விடு. தேதி குட் மார்னிங், குட் நைட், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். மெசேஜ் வருதோ இல்லையே போட்ட வேண்டியதான், நம்ம கடமையை நம்ம செஞ்சிருந்தேன். ஒரு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த ஒரு சாட்டு தான் எனக்கு புரட்டி போட்டு விட்டுச்சு. இவர் கேட்ட கேள்விகள், ஹாய் மேடம் ஃபாலோ பேக் பண்ணுங்க. வாயார் கர் யாரானாலும் பரவாயில்ல, ஃபாலோ பேக் பண்ணுங்க ப்ளீஸ். குட் மார்னிங். கால் 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 கால். ஹூ ஆர் யூ? சாரி ப்ளீஸ் சிஸ்டர், ஃபாலோ பேக் மட்டும் பண்ணுங்க போதும். எதுக்கு? டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐம் சாரி. இல்லை நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் என்னை ஃபாலோ பேக் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? அப்படியாச்சும் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு தான். ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி என்ன ப்ரோ பண்ணுவீங்க? கரெக்டான க்வெஸ்சன்ஸ், ஆன்சர் இல்லை சாரி, ஆனால் ஃபாலோ பேக் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். பண்ணிட்டேண்ணா டேய், தேங்க்ஸ். டீன்னு சொல்ல விருப்பம் இல்லை, தேங்க்ஸ்ப்பா. நான் ஃபேக் ஐடி ப்ரோ. ப்ரோ எதுனா இருக்கட்டும், பரவாயில்ல, ஃபாலோவர்ஸ் வந்தால் போதும். போட்டு விட்டேன்னா அன்ஃபாலோ பண்ணிடுவேன் ப்ரோ. அப்படி பண்ணிடாதீங்க ப்ரோ, ஃபாலோவர்ஸ் வச்சு என்ன ப்ரோ பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்குது ப்ரோ இதை பார்க்க. அதான் தேங்க்ஸ் ப்ரோ, உங்கள் ஒர்க் இருக்கும் பாருங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. சென்னையா ப்ரோ நீங்கள், சாப்பிட்டீங்களா ப்ரோ? எஸ் ப்ரோ. உனக்கு ஃபாலோவர்ஸ் தானடா வேணும்? இப்போ பார்க்க போகிறடா என் சுப்ரீமசியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர்கிட்ட வந்து நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் தானே ப்ரோ வேணும், நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், சவுட்டோ தரவா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கேன். இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல.
ஐடி வந்து விஷ்ணுவர்தன் அண்டர் ஸ்கோர் ஹரிகிருஷ்ணன். இவருக்கு போய் எனக்கு ஏன் அங்கே கோண்ட்டை ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இவர் ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப ஏங்குறாரு, போய் ஃபாலோ பண்ணி விடுங்க. ஒரு 500 ஃபாலோவர்ஸ் கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு ஃபாலோவுக்கே எவ்வளோ நேரம் பேசி வந்து கஷ்டப்பட்டாரு. இவர் என்ன சொல்கிறான்னு தெரியல, ஓகே சொன்னார்னா அந்த ஐடியா அந்த பாட்டை வந்து உள்ளே போட்டு விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் இவர்? விஷ்ணு மாஷ் விஷ்ணுவர்தன் அண்டர் ஸ்கோர் ஹரிகிருஷ்ணன். இவரை போய் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் அறிவாளித்தனமாக இந்த அக்கௌண்ட்டை போய் நீங்கள் தேடினீங்கன்னா நான் வீடியோ போடும்போது பேரையும் மாற்றிருப்பேன், ஃபோட்டோவையும் மாற்றிருப்பேன், வேற ஒரு ரூபத்தில் வருவேன். கேச்சிங் சிம்ஸ், யார் யார் சிம்பிங் பண்ணுறீங்களோ அவெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு வேண்டாம். இதை பார்த்தாடா ரியல் ஐடின்னு வரீங்க. ஐயோ சி, இந்த தருணத்தில் இன்னொருத்தனும் சொல்லணும். என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்கூலில் என் ஃப்ரெண்டை ஃபேக் ஐடியில் வந்து ட்ரோல் பண்ணும்போது வாங்க போங்கன்னு தான் பேசிகிட்டு இருந்தான். அப்பா என்னமா பேசுனா வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா வாட போடான்னு கூப்பிட நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். மரியாதையாக இருந்துக்க, உன்னோட லீலைகள்லாம் லீக் பண்ணி விட்டுருவேன் தௌஃபிக். மரியாதையை பென்ட்ரைவ் கொண்டு வந்து கூடுறா, ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவில் ஹார்ட் டிஸ்க், 2 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கி வச்சுட்டு தரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணால் தான் தருவான் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், குட் நைட். ஃபன் பண்ணுறோம்.